நான் கொடுக்க வேண்டிய பணம் இது அட்வான்ஸ் 25,000 ரூபாய். இனி வார வாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்க பணம் எனக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. ஏன் போனை போட்டு வட்டி போடுறேன் குட்டி போடுறேன்னு சொல்லி என் தாலியா இருக்கவா? யார் பணமும் எனக்கு வேண்டாம். பேங்க்ல 7,00,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேன். என் பேர்ல என் பொண்டாட்டி பேர்ல 5-5,00,000 ரூபா இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். என் பொண்ணுக்கு 125 பவுன் நகை 5,00,000 சேர்த்து வச்சிருக்கேன். இது போதும்டா என் வாழ்க்கைக்கு. நீ நினைக்கிற மாதிரி சொத்தெல்லாம் எங்க அப்பனோ பாட்டனோ எனக்கு கொடுத்துட்டு போனதில்லை. கஷ்டப்பட்டு நான் உழைச்சது, அணு அணுவா சேர்த்தது. அப்பா அம்மா இல்லாத என்ன, என் மாமா 200 ரூபாய்க்கு லீஸு குத்துட்டு போயிட்டான். அந்த 200 ரூபாய்க்காக 10 வயசுலேருந்து 10 வருஷம் கொத்தடிமையா கிடந்தேன்டா. 35 வயசாண்டா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். கையை ஊனி, காலை ஊனி, வயத்தை கட்டி, வாயை கட்டி, பெட்டி கடை, மளிகை கடை, ஹோட்டல்னு என்னென்னமோ ஆரம்பிச்சேன். எதுவுமே கை கொடுக்கல. ஹோட்டலை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாத்திரத்தை ஏற்றுட்டு போகிற வேனுக்கு பணம் கொடுக்க முடியாம 45 கிலோமீட்டர் 4 தடவை நானும் உங்க அம்மாவும் சைக்கிள்லையே. அதுக்கப்புறமும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளானேன். நமக்கு சாப்பாடு போட்டு அந்தஸ்து கொடுத்து அந்த ஹோட்டலை நீ பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னால் இனிமேலும் உழைக்க முடியாதுன்னு அதை லீஸுக்கு விட்டுட்டேன். உன்னை திட்டும் போது எனக்கும் தான் வலிச்சுது. திருத்துறத உன்னை வருத்துறதா நீ நினச்சிக்கிட்டேன். நினச்சிட்டு போ. சின்ன பிள்ளையில் நீ அழும்போதெல்லாம் கோமாளி மாதிரி உன் முன்னு வந்து ஆடுவேன். அப்போ நீ என்னை பார்த்து கெக்கப்புக்கேன்னு சிரிப்பேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பாடுற கோமாளி அப்பனன்னு என்னை பார்த்து சிரிப்பாங்க. யார் சிரிப்பை பற்றி நான் கவலைப்படல. என் பிள்ளை நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்போவும் நான் காமெடினா தாண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவாவது உனக்கு ரோசை வந்து நல்லபடியாக திருந்திட மாட்டியா அப்படின்னு தான். இந்த பணத்துலேருந்து 100 ரூபாய் எடுத்து ஒருபடி அரிசியும் 1 பாக்கெட் ஊறுகாயும் வாங்கி உங்கள் அம்மாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாரு. தூக்கம் அப்படி வரும். ஏன்னா இது உன் உழைப்பில் சம்பாதிச்ச பணம். இனிமேல் உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த ஊரில் யாரெல்லாம் என்ன காமெடி என் கோமாளி வில்லன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன். இதை வச்சுக்கிட்டு பிசினஸை பெருசு பண்ணு. குட் டைம் ஸ்டார்ட்டட். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டு